ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியாஸ் ஹாப்பி ஸ்பேஸ். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் யூரோப் ட்ராவல் சீரீஸோட எண்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் ரோம்லேருந்து நெக்ஸ்ட்டு போன ஃபைனல் சிட்டி வந்து மிலன் தான். பிகாஸ் அங்கேருந்து தான் நாங்கள் வந்து ரிட்டர்ன் ஃப்ளைட் வந்து புக் பண்ணியிருந்தோம். பட் எங்களுக்கு ஒரு 2 days டைம் இருந்ததுனால நாங்கள் மிலன் கிட்டே இருக்கிற வெரோனா அப்படின்ற ஒரு சிட்டிக்கு வந்து ஒரு ஹாஃப் டே ஆக்டிவிட்டிக்காக வந்திருந்தோம். ஸோ இந்த வ்ளாகில் நாங்கள் வெரோனா அண்ட் மிலன் சிட்டிஸில் என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் போயிருந்தோம் அண்ட் எங்கே ஷாப்பிங் பண்ணோம் என்ன பண்ணோன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வெரோனா சிட்டி விசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாஃப் டே டைம் இருந்தாலே போதும். பிகாஸ் இங்கே இருக்கிற ஒரு மேஜர் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் என்னென்னா ஜூலியட்ஸ் ஹவுஸ் தான். பிகாஸ் வெரோனா தான் வந்து ரோமியோ அண்ட் ஜூலியட் ஸ்டே பண்ணியிருந்த சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தாலியை பொறுத்த வரைக்கும் எல்லா பிளேசஸுமே நம்மளுக்கு வந்து ஒரு பெயிண்டிங் மாதிரி தான் இருக்கும். இந்த வெரோனா சிட்டியும் அதே மாதிரி தான் இருந்தது. நாங்கள் ரொம்ப லீஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனோடு போன பிளேஸ் வந்து இது தான். பட் இந்த ஊரும் இவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஏகப்பட்ட கஃபேஸ் இருக்கு. இப்போ நம்ம ஜூலியட்ஸ் பால்கனிக்கு போயிட்டு இருக்கோம். நாங்கள் லாஸ்ட் மினிட் பிளானாக தான் இந்த வெரோனா சிட்டி வந்து எங்கள் ஐட்னரியில் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் இங்கே எதுவுமே டிக்கெட்ஸ் வந்து ப்ரீ புக் பண்ணல அண்ட் நாங்கள் போனது ஒரு சண்டே வேறு. ஸோ க்ரௌட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒரு 2 kilometers வந்து இந்த லைன் இருந்தது நீங்கள் இப்போ பார்க்குறது. அண்ட் ஒரு 2 hours வெயிட் பண்ணி தான் ஃபைனலாக நாங்கள் வந்து அந்த ஜூலியட்ஸ் ஹவுஸ் கிட்டே வந்து போனோம். ஜூலியட்ஸ் ஹவுஸ் கிட்டே போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து என்ட்ரி ஃபீ வந்து ஃப்ரீ தான். பட் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும், அவங்க வாழ்ந்த பெட்ரூம் அண்ட் பால்கனி இதெல்லாம் பிக்சர்ஸ் நம்ம ஃபோட்டோ எடுக்கணும்னா அதுக்கு செப்பரேட்டாக என்ட்ரி ஃபீ பே பண்ணணும். அண்ட் அதோட டிக்கெட்ஸும் வந்து கம்ப்ளீட்லி சோல்ட் அவுட். ஸோ நாங்கள் அதோட அவுட்டர் வியூ மட்டும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஜூலியட்ஸ் ஹவுஸ்லேருந்து வெளியில் வந்த உடனே இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும். இது வந்து ஷாப்பிங்க்கு ரொம்ப வந்து சூப்பரான பிளேஸ். ஸோ அந்த ஷாப்ஸ்லாம் நாங்கள் அப்படியே வந்து சும்மா பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்த ஜூலியட்ஸ் பால்கனிலாம் பார்த்துட்டு வர்றதுக்கே எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 o'clock ஆயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து லஞ்ச் வந்து ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு இந்த ஸ்பெகெட்டி அண்ட் பீஸா வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு கெனால் வியூ மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு சர்ச்சஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்புறம் எங்களோட ஈவினிங் ட்ரெயினுக்காக நாங்கள் ஸ்டேஷன் வந்துட்டோம். எவ்வளோ கூட்டம் பாருங்க, சிட்டியே அழகா இருக்கு. சிட்டி இட்ஸ் எ சிட்டி வெரி பியூட்டிஃபுல் டூரிஸ்ட் பிளேஸ். மழை பயங்கரமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. மழை பயங்கரமா இருக்கு. வெனிஸோட பெயிண்டிங்ஸ் மாதிரி. ஆமா, நம்ம இப்ப வந்து மிலன் போறோம். மிலன் சென்ட்ரல் போடு, டுட்டலே ஸ்டேஷன், மிலன் மெயின் ஸ்டேஷன். மிலன் மெயின் ஸ்டேஷன் 1 day 34 hotel. ஓகே, இது நம்மளுக்கு வந்து வியூல நிக்க வேண்டாம், அதான் ஒரு பிளஸ்ல. ஆமா,
ஓகே பர்சேஸ் பண்ணிடலாமா? ஆ பர்சேஸ் தான் இருக்குது. டிக்கெட்ஸ் வரதா? டிக்கெட்ஸ் அழகா இதில் வந்து டோட்டல் 2 டிக்கெட்ஸ். வெரோனாலேருந்து நாங்கள் ஈவினிங் ஒரு 4 PM மாதிரி ட்ரெயின் எடுத்து நாங்கள் மிலன் சிட்டி வந்து வந்துட்டோம். ஸோ வெரோனாலேருந்து மிலன் ஒரு 1 hour ட்ரெயின் ஜேர்னி தான். நீங்கள் இப்போ பார்க்குறது தான் மிலன் சென்ட்ரல் ஸ்டேஷனோட அவுட்டோ வியூ. அண்ட் நாங்கள் விசிட் பண்ண இட்டாலியில் இருக்கிற சிட்டிஸ் கம்பேர் பண்ணால் இந்த மிலன் சிட்டி தான் கொஞ்சம் மாடர்னைஸ்டாக இருந்தது. அண்ட் ட்ராம் ஃபெசிலிட்டிஸும் இருந்தது, பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அண்ட் அங்கேருந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹில்டன் கார்டன் இன் ஹோட்டலுக்கு தான் நாங்கள் அடுத்து போனோம். அண்ட் இந்த ஹில்டன் ஹோட்டல் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோடவே இங்கே ஸ்டே வந்து எங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அண்ட் இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம். ஸோ ரொம்ப காம்பாக்டாக அண்ட் கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. ஸோ மில்லன்ல அன்னைக்கு நாங்கள் எதுவுமே வந்து பெருசாக பண்ணலை, பிகாஸ் ஆல்ரெடி ஈவினிங் ஆகிடுச்சு. அதனால நாங்கள் நெக்ஸ்ட் டே தான் வந்து மில்லனில் போயிட்டு டூரு ஸ்பாட்ஸ் அண்ட் ஷாப்பிங்லாம் கொஞ்சம் பண்ணோம். மிலனில் நாங்கள் போன மெயினான டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து மிலன் கெத்தீட்ரல். ஸோ இது வந்து நம்ம யூஸ்வலாக பார்க்குற சர்ச்சஸ் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருந்தது. இது வந்து கோத்திக் ஆர்கிடெக்சர். ஸோ அங்கே தான் போயிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இட்டாலியோட டூரிஸ்ட் பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணாலே டாப் 10 பிளேசஸில் கண்டிப்பாக இந்த மிலன் கேத்தட்ரல் வந்து ஒன் ஆஃப் த பிளேசஸாக வந்துடும். ஸோ அந்த அளவு இது வந்து ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட். அண்ட் இதுக்குள்ளேயும் நம்ம வந்து என்டர் ஆகலாம். பட் எங்களுக்கு வந்து அன்றைக்கி நைட்டே எங்களுக்கு வந்து பெங்களூருக்கு ரிட்டர்ன் ஃப்ளைட் இருந்தது. ஸோ அதனால் எங்களுக்கு பெருசாக டைம் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் வெளியிலே வந்து சர்ச் பார்த்துட்டு அப்படியே அதுக்கு பக்கத்தில் ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட் மாதிரி ஷாப்பிங் பிளேஸ் இருந்தது. ஸோ அங்கே தான் அடுத்து நாங்கள் போனோம். அந்த மிலன் கெத்தீட்ரலோட அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பெரிய ஷாப்பிங் சென்டர் மாதிரி இருந்தது. ஸோ அங்கே இல்லாத பிராண்ட்ஸே இல்லை. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே யூரோப் வரவங்க வந்து இந்த இட்டாலி வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மிலனில் வந்து ஷாப் பண்ணிட்டு போவாங்க. பிகாஸ் மற்ற பிளேசஸ் விட கொஞ்சம் ப்ரைஸஸ்மே வந்து இங்கே கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபேஷன் கேபிட்டல் ஆஃப் இட்டாலி. வேர்ல்ட் ஃபேமஸ் லக்ஸுரி பிராண்ட்ஸான டியோர், ப்ராடா அண்ட் லூயி விட்டான் இந்த மாதிரி எல்லா பிராண்ட்ஸுமே அங்கே வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த பிளேஸில் மேஜராக ரொம்ப எக்ஸ்பென்சிவான லக்ஸுரி பிராண்ட்ஸ் தான் இருந்துச்சு. நம்ம அஃபோர்டபுளாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எடுக்கணும்னா இங்கேருந்து ஒரு 1 kilometer டிஸ்டன்ஸில் இன்னொரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட் இருந்தது. அங்கே வந்து நிறைய நான் லக்ஸுரி பிராண்ட்ஸ், ப்ரைமார்க் ஸ்டோர் இருந்தது, செஃபோரா இதெல்லாம் இருந்தது. ஸோ அங்கே தான் நான் நிறைய சொவீனியர்ஸ் அண்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு வந்து வாங்கிட்டு போயிருந்தேன். ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு போனோம். யூரோப்பில் வந்து மோஸ்ட் அஃபோர்டபுள் ஆப்ஷன்னா இந்த ப்ரைமார்க் ஸ்டோர்ஸ் தான். ஸோ இது வந்து நம்ம ஊரை விட ரொம்ப சீப்பும் சொல்ல முடியாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கிடையாது. ஒரு பேக் ஆர் ஸ்லிப்பர் எதுனாலுமே நம்மளுக்கு அந்த 500 to 800 ரேஞ்சில் வந்து இருக்கும். ஸோ நம்ம பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போனாலே கலர்ஸ் வந்து கலர் ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நிறைய நியூட்ரல் கலர்ஸ் அண்ட் ரொம்ப பீச் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே நாங்கள் போயிட்டு எங்களோட லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் எங்கள் ஃபேமிலிக்காக பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். சேம் டே நைட் 10:00 வந்து எங்களுக்கு ரிட்டர்ன் ஃப்ளைட் வந்து மிலன்லேருந்து இருந்தது. ஸோ அதனால் நான் எங்களோட ஷாப்பிங்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு ரூம்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ அந்த ட்ராவல் வ்ளாக் தான் வந்து என்னோட நெக்ஸ்ட் வ்ளாகாக வரப்போகுது. எங்களோட ரிட்டர்ன் ஃப்ளைட் ஜேர்னி அண்ட் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபுட் அண்ட் எங்கள் ஓவரால் யூரோப் ஐட்டினரி அண்ட் காஸ்ட் பற்றிலாம் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.